அந்த டிஷர்ட்ல எவ்வளோண்ணா வரும்? 150ஆ? ஓகே. இது இது டாப்பு 100 ரூபா. ஆமாம், பெரியவங்க போடுறதா? ஆமாம், பெரிய 5 இன்ச் போடுறோம். இப்போ இந்த மார்க்கெட்டை பார்த்துச்சுன்னா அந்த சைடு ஒரு மார்க்கெட் இருக்கு, நம்ம அந்த சைடு போய் பார்ப்போம். இங்கே அதே தான் 80 ரூபாயா? எல்லாமே வா. என்னென்ன சைஸ்லாம் வரும்? XL 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 XL. ஹாய் கைஸ், வெல்கம் பேக். நான் தான் உங்கள் மல்டி ஷியோ. நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஈரோடில் உள்ள மண்டே மார்க்கெட் வந்திருக்கோம் கைஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து திங்கக்கிழமைனாலே வந்து ஈரோடில் இந்த இடத்துல வந்து எப்போவுமே கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அந்தளவுக்கு சண்டே மண்டே மார்க்கெட் வந்து ரொம்பவே ஃபேமஸ்ஸு. நம்ம இங்கே அங்கே தான் வந்திருக்கோம். இந்த மண்டே மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா எல்லா வகையான துணியுமே கிடைக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ கடைன்னு. ஸோ திங்கக்கிழமை நைட்டு ஆரம்பித்து செவ்வாய்க்கிழமை காலையில் 10-11 மணி வரை இந்த கடைகள்லாம் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்குது. இங்கே பாவாடை, க்ளோஸ் பீட்டு, ஷர்ட்டு கடை இருக்குது, டீஷர்ட்லாம் இருக்கு. சூப்பராக இருக்குது இதெல்லாம். ஆ, டீஷர்ட்ல எவ்வளோண்ணா அது? 85-90. இதெல்லாம் எவ்வளோ வரும்? இது எவ்வளோ? 90 ரூபாய். அது ரீட்டெயில் ப்ரைஸா ஹோல்சேலா? ஹோல்சேல் ரேட்டு. டீஷர்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது, அதெல்லாம் ஹோல்சேலண்ணா. இங்கே பனியன் கிளாத்தில் வச்சுருக்காங்க. ஓ, ட்ராக்ஸா? இங்கே ட்ராக்ஸ் எல்லாம் இருக்குது. வேஸ்டி ஷர்ட்லாம் வச்சுருக்காங்க. இன்னர்ஸ் இருக்குது. ஓ, ட்ராக்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஹாய்ண்ணா, எப்படி இருக்கீங்க? ஞாபகம் இருக்கா ஒரு தடவை வீடியோ எடுத்துன்னு? எவ்வளோண்ணா இப்போ போடுறீங்க? ட்ராக்ஸ்லாம் எவ்வளோ வருது? எவ்வளோ? அதே 120 போட்டால் இப்போ 100 ரூபா போட்டு. 100 ரூபாயா? ஓகே. நீங்கள் மட்டும்தான் வந்தீங்க? நான் மட்டும்தான் வந்தேன், ஃப்ரெண்டு வரல. ஆமாம் ஆமாம். இதில் எவ்வளோண்ணா? ஷார்ட்ஸு 70 ரூபா. ஹோல்சேல் ரேட்டு இது, ரீட்டெயிலுக்கும் அதே ரேட்டு தான். ஓகேண்ணா, சரிண்ணா, வரணும். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃபுல் கூட்டமாக இருக்குது. விடிய விடிய இங்கே கூட்டம் வந்துகிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 10:30 ஆகுது, இப்போவே வந்து இவ்வளோ கூட்டம் இருக்குது. ஷர்ட்லாம் எவ்வளோண்ணா? 220. பெரியவங்களா சின்னதா? அது பெரியவங்களா சின்னவங்களா? இதெல்லாம் நல்லா இருக்கு, உங்களுக்கு கலந்து போகாது. கம்பெனி இதை இதையே பிஸ்ஸா ஷோரூமில் விற்கிறான்னு வச்சுங்களேன், வேறு எதெல்லாம். ஓகே, துணி நல்லா இருக்கும், கலர் போகாது. ஃபேன்ல எல்லாம் வாஷிங் மிஷின்ஸுங்க எல்லாம் 230 வரும் சார். 230 240. இதெல்லாம் வாஷிங் ஜீன்ஸ், கலர் போகாது உங்களுக்கு. இது ஹோல்சேல் ரேட்டாக? ரீட்டெயிலா? இது வந்து இது ரீட்டெயில் 240ங்க. ஹோல்சேல் தான் ஒன்று பீஸுக்கு ஒரு 50 ரூபா கம்மியாக காங்கிச்சுங்களேன். 240 250 அந்த மாதிரி வரும்னு வச்சுங்களேன். யூடியூப் சேனல் இதெல்லாம் பெரியவங்களுக்கு, அது சில்ட்ரன்ஸ் தான். இதுவும் அந்த ரேஞ்சாக வரும். இதில் உங்களுக்கு 270 280. ஓகேண்ணா, பார்த்துங்க. ஆ, எடுத்துட்டு. இதில் சாமி இதா? ஏன்னா வேஷ்டியில் வச்சுருக்காரு. வேஷ்டிலாம் எவ்வளோண்ணா அது? 80 ரூபா. 80 ரூபா. லெகின்ஸ்லாம் எவ்வளோண்ணா? 80 ரூபா. 80 ரூபாயா? எல்லாமே வா. என்னென்ன சைஸ்லாம் வரும்? XL XL XL. இதெல்லாம் ஹோல்சேல் ரேட்டே? ரீட்டெயிலாண்ணா? ஹோல்சேல் ரேட்டு தான். எத்தனை கலர் வரும் அதில்? இருக்குது ஒரு 20-25 கலர் வச்சு. ஓகே, சன்னு ஏதோ கிடச்சி. என்ன கடை, என்னென்ன வச்சுருக்கீங்க? நம்மகிட்ட வந்து ஃப்ராக்லாம் இருக்குங்க, குட்டி சைட்டாக, 1 வயசுக்கு 2 வயசுக்கு. எல்லாம் ஸ்டார்டிங் எவ்வளோண்ணா வரும்? ஸ்டார்டிங்லாம் 140 ரூபா. இந்த இது எவ்வளோ? 100. அது வந்து லெகினு 200 ரூபா வரும். 26-30 செட்டு. ஆமாம், 26-30. இது வந்து இது இது டாப்பு 100 ரூபா. ஆமாம், பெரியவங்க போடுறதா? ஆமாம், பெரிய 5 இன்ச் போடுறோம். இது பேண்ட் சட்டை 160 ரூபா, 170 ரூபா. 2 வயசுலேருந்து 5 வயசு வரைக்கும். இது ஜீன்ஸ் பேண்ட்டு 160 170. 5 வயசுலேருந்து 5 வயசு வரைக்கும். மல்டி சிவா
ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் இருக்குது. ஒவ்வொரு கடையாக பார்த்துட்டு போகிறோம் நம்ம. எல்லா விதமான ட்ரெஸ்ஸுமே இங்கே கிடைக்கும். பார்த்திங்கன்னா அந்த சின்ன பசங்களே நிறைய இருக்குது. பெரியவங்க டிஷர்ட் கூட அங்கே நிறைய இருக்குது. அந்த டிஷர்ட்டில் எவ்வளோண்ணா வரும்? 150? ஓகே, நல்லா இருக்குது டிஷர்ட்லாம். இங்கேயும் வந்து லெகின்ஸ்லாம் வச்சுருக்காங்க. சின்ன பசங்களே நிறைய இருக்குது. எவ்வளோ கூட்டம் ஃபுல்லாக இருக்குது இன்றைக்கி மார்க்கெட்டு. நான் லாஸ்ட் டைம் வந்தப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப காலியாக இருந்துச்சு. அதுவும் செவ்வாய்க்கிழமை காலையில் ஒரு 10 மணிக்கு வந்தேன். அந்த டயத்தில் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. பாதி கடையை காலியாக பண்ணிட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குது. ஒரு கடைக்கு நான் இடம் கூட இல்லை. எல்லா கடையும் வந்து ஃபுல்லாகிடுச்சு. எல்லா இடமும் லெகின்ஸு எல்லாமே இதெல்லாம் சாரீஸ் ஐட்டம். சாரீஸில் எவ்வளோண்ணா ஆகுது? 100, 150, 200. ஆ, இது 200? ஆமாம். ஹோல்சேல்கிட்ட ரீட்டெயிலா? ஹோல்சேல் எடுக்கும்போது கட்டாக எடுக்கும்போது பீஸ்க்கு 20 ரேட் குறையும். 20 கம்மி. 130, 180. மேலே உள்ள விலை எவ்வளோ? அதெல்லாம் 200 ரூபா. விலை 200 ரூபா. இந்த மாதிரி ஐட்டம்லாம் எவ்வளோ வருது? இது வித் பிளவுஸு 6.5 மீட்டர். இது பூராமல் 250 ரூபா. 25 பீஸ் கொண்ட ஒரு கட்டாக எடுக்கும்போது 5000 ரூபாய்க்கு தருவேன். தேங்க்ஸ். ஓகே. குட்டி பசங்க ட்ராயர்லாம் இருக்குது. ட்ரௌசர், ட்ராக்ஸு, ஷர்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. காட்டன் ஷர்ட் போல இது. இப்போ நிறைய கடைகள் இருக்குது. அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு சுற்றிட்டு வந்தாச்சு. இங்கே சின்ன பசங்க செட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த சைடு ஓவர் கூட்டமாக இருக்குது. இந்த சைடு போகணும். இந்த சைடு போவோம். ஷால்லாம் கட்டுக்கட்டாக வச்சுருக்காங்க. போர்வை துண்டு, அண்ணன் துண்டு வச்சுட்டு தூங்குறாரு. டாப்ஸ் 170? எதுக்கா? காட்டனா? ட்ரையானா? ஓகே. என்னென்ன சைஸ் வரும்? ஓகே ஓகே. சரிக்கா, இதெல்லாம் கலர்ஸா? ஏன் ஹோல்சேல் ரேட்டு ரீட்டெயில் அது? ஹோல்சேல் ரேட்டு. தேங்க்ஸ்க்கா. இதெல்லாம் இன்னும் இப்போ தான் பிரித்து வைப்பாங்க. இந்த கடையெல்லாம் மூட்டை வந்திருக்கு. ஓ, மறுபடியும் அதில் எனக்கு தான் வந்திருக்கோம். ஓகே, இப்போ இந்த மார்க்கெட்டை பார்த்துச்சு. அந்த சைடு ஒரு மார்க்கெட் இருக்குது. நம்ம அந்த சைடு போய் பார்ப்போம். இங்கே அதே தான் திரும்ப திரும்ப வரும். இன்னும் எல்லா திங்ஸுமே கிடைக்கும். லுங்கி, வேஷ்டி, எல்லா ஐட்டமும் எல்லாமே கிடைக்கும். ஸோ இது ட்ராக்ஸ். ட்ராக்ஸ்லாம் எவ்வளோ ப்ரோ? ஏ, ட்ராக்ஸ்லாம் எவ்வளோ? அது பேண்ட்டுங்களா? ஷார்ட்ஸ். அது ஷார்ட்ஸ். ஷார்ட்ஸ் எவ்வளோ? ஷார்ட்ஸ் 60 ருபீஸ் வரும். 60 ரூபா. இது மொத்தமாக எடுத்தாவா இல்லை? எல்லா ரேட்டும் அவ்வளோதானே. ம், 60 ருபீஸ். ரீட்டெயிலும் 60 ரூபா தான். ஓகே ப்ரோ, இதான் எடுக்கலாம்னு பார்க்குறேன். ஆனால் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இது இடம் தான் இல்லை. ஏன்னா கொல்லிமலையே நிறைய திங்ஸ் வாங்கியாச்சு நான். ஸோ அதனால் எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்னோடய பேக்கில் இடம் இல்லை. அதனால் நான் எதுவுமே வாங்கலை இன்றைக்கி. அப்பா எல்லாம் பளபளன்னு இருக்குது. இங்கே உள்ள ட்ரெஸ்ஸெல்லாம், டிஷர்ட்டு எல்லாம் வந்துட்டுறேன். ஓ, செம்மையாக இருக்குது டிஷர்ட்லாம். அப்பா கர்ச்சிஃப் கடை, அது துண்டு கர்ச்சிஃப் மட்டும் வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம ஆப்போசிட்டில் அங்கே ஒரு மார்க்கெட் இருக்குது. நம்ம அங்கே போய் பார்ப்போம். ஒரு ரவுண்ட் அடித்தாச்சு இங்கே. அப்படியே வெளியில் வந்து அங்கே ஒரு ரோடு போகுதுல, அதில் போயிட்டு அப்படியே போனோம்னா அங்கே ஒரு மார்க்கெட் இருக்குது. அங்கே போயிடலாம். கேஸ், இங்கே ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே வந்திருக்கோம். இங்கேயும் பார்த்திங்கன்னா வந்து நிறைய கடைகள்லாம் இருக்குது. அங்கே பெரிய இடமா இருக்குது. இந்த சைடு நான் வந்ததே இல்லையே, தான் ஃபஸ்ட் டைமு. கேமரா எடுக்கக்கூடாதா? எடுத்து ஆஃபீஸில் கொடுக்கணும். இந்த மார்க்கெட்டில் வந்து உள்ளே வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம அந்த சைடு வெளியில் அப்படியே போனோன்னா அங்கே ஒரு மார்க்கெட் இருக்குது. நம்ம வழி மாறி வந்துட்டோம். இந்த இப்போ பார்த்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்சேலாம். அது அங்கே ரீட்டெயிலே கிடையாதான். எல்லாமே மொத்த மொத்தமாக கட்டி வச்சுருக்காங்க. அங்கே வீடியோ எடுக்கக்கூடாதுனாங்க. ஸோ அதனால் நம்ம வந்துட்டோம். இங்கே தான் ரோடு இருக்குது. அது ரோடு நினச்சி உள்ளே போயிட்டேன். பார்த்திங்கன்னா வந்து நமக்கு பின்னாடி ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது, குடோனு. இங்கேயும் வந்து நிறைய கடைகள்லாம் இருக்குது. நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாம். இங்கே எப்படி இருக்குது? இங்கேயாவது வீடியோ எடுக்க விட்றாங்களான்னு தெரில. சும்மா போயிட்டு எடுப்போம். இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா வந்துடுவோம். அவங்களுக்கு நல்லது தானே நம்ம பண்ணுறோம். ஆக்சுவலாக இதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து வாங்க தான் போகிறாங்க. நம்ம தப்பாலாம் வந்து போடலி.
ஸோ உள்ளே போய் பார்ப்போம். அப்பா பயங்கர பெருசாக இருக்க இடம். துண்டில் எவ்வளோண்ணா அது? துண்டில் எவ்வளோ கட்டு? கட்டு எவ்வளோ அது? ஒரு மடினா ஒரு மடி அது 80 ரூபா. 80 ரூபா? இதில் எத்தனை துண்டு இருக்கும்? 4 துண்டா? ஆ, இந்த மார்க்கெட் பேர் என்னண்ணா? ஃபியூச்சர் மார்க்கெட். புரியல. ஃபியூச்சர் மார்க்கெட். ஃபியூச்சர் மார்க்கெட்டா? அங்கே உள்ளதான் சென்ட்ரல் மார்க்கெட். அது சென்ட்ரல். எதுக்கு ஃபியூச்சர் மார்க்கெட்? இது எத்தனை வருஷமாக இருக்கு? இது இப்போ ஒரு 3 வருஷமாக இருக்கு. அது அதெல்லாம் ரொம்ப நாளாக இருக்குது. அது ஒரு 10-20 வருஷமாக வரும். இந்த மாதிரி இந்த மார்க்கெட் எந்த டைமிங்கில் இருக்கும்? இது காலையில் உங்களுக்கு 7 மணிக்கே தொடங்கிடும். திங்கக்கிழமை 7 மணிலேருந்து நாளைக்கு 12 மணி வரைக்கும். செவ்வாய்க்கிழமை 12 மணி வரைக்கும். அது வந்து காலையில் சாயங்காலம் 6 மணி to 6:30. ரெண்டு மார்க்கெட்டுமே வந்து அந்த 3 மார்க்கெட்டுமே அப்படித்தான். ரெண்டு மார்க்கெட் இருக்கு. ஆமாம். இல்லை அங்கே 4 மார்க்கெட் இருக்கு. ஆமாம், சின்ன சின்னதாக இருக்கு. சின்ன சின்னதாக. ஆமாம், எல்லாமே அதோட சரி. இது மட்டும் தான் 2 நாள். இது மட்டும் 2 நாள். ஒரே நாள். என்னென்ன கிடைக்கும்? எல்லா ஐட்டம் இருக்கு. சட்டை ரெடிமேடு எல்லாமே கிடைக்கும். எல்லாமே உங்களுக்கு துண்டு வந்து பேஸ்ட். எல்லாம் ஹோல்சேல் இருக்குது. ஹோல்சேலும் இருக்குது, ரீட்டெயிலும் இருக்குது. சில்லறையில் வந்தாங்கன்னா சரி, சில்லறை கொடுப்பாங்க. ஹோல்சேல் தான் அதிகம். ஹோல்சேல் அண்ணன் பார்த்தீங்கன்னா நமக்காக சூப்பராக வந்து சொன்னாங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்த கடையை நோக்கி போவோம். ஆ, நிறைய கடை இருக்குது. எல்லாம் வந்து ஜெர்சி சாக்ஸு எல்லாம் ஒரே கலரில் இருக்குது. ஸோ நிறைய கடை இருக்குது. அண்ணன் ஒரு கடை வச்சுருக்காரு. வணக்கம்ணா. பாவடையில் எவ்வளோண்ணா? 85-95 ரூபா. 85-95? ஹோல்சேல் ரேட்டா ரீட்டெயிலா? ஹோல்சேல் ரேட். ஹோல்சேல் ரேட். ரீட்டெயிலாக? ரீட்டெயில்னா 100-110 அந்த மாதிரி. மல்டி சிவா. மல்டி சிவா யூடியூப். ஆ, யூடியூப். ஸோ நிறைய கடைகள் இருக்குது. அங்கே உள்ள மாதிரி தான் இங்கேயும் கடைகள். ஆனால் ரேட்டு மட்டும் ஒவ்வொரு இடத்துக்கு ஒரு மாதிரி மாறும். இப்போ இங்கே எவ்வளோ கடை இருக்குது. ஏகப்பட்ட கடைகள் இருக்குது. நல்லா ஷார்ட்ஸ்லாம் வச்சுருக்காரு. அதே தான், ஒவ்வொரு இது மாறும். அவங்க ரேட்டு தகுந்த மாதிரி குவாலிட்டி மாறும். இங்கே வந்து செட்டு செட்டாக லோயர் வச்சுருக்காங்க. டாப்ஸு, சாரீஸ். இது எவ்வளோ காது இந்த ட்ரெஸ்ஸு? 280 ரீட்டெயில் ரேட்டு. சரி, 280 ரூபாயும் அது 40 ரூபா கம்மி பண்ணி தருவாங்களாம். ஸோ இங்கே ஜீன் பேண்ட்லாம் வச்சுருக்காரு. இந்த சைடு எல்லாமே ஷார்ட்ஸு நிறையா இருக்குது. காட்டனு, ஜெர்சி கிளாத்தில் அந்த மாதிரி நிறையா வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே ஒரு ரவுண்ட் அடித்தாச்சு. அப்படியே வெளியில் போவோம். அவ்வளோதான், மறுபடியும் அதே பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து கிளம்பலாம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ணன் வந்து டைமிங்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பஸ்லேருந்து வரீங்கன்னா, பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வரீங்கன்னா பன்னீசர் ரூம் பார்க்குன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த ஸ்டாப்பிங்கில் இறங்கி நீங்கள் கொஞ்சம் தூரம் நடந்து வரணும். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து 1 கிலோமீட்டர் தான் வரும். ஸோ இந்த இடத்தோட அட்ரஸில் லொக்கேஷன் வந்து நீங்கள் கூகுள் மேப்பில் சென்ட்ரல் மார்க்கெட்னு போட்டிங்கன்னா லொக்கேஷன் காட்டும் உங்களுக்கு. அதை வச்சு நீங்கள் வந்துடலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பாய்.